சென்னை போரூர் ஏரியில் பொதுப்பணித்துறையினர் மண் கொட்டும் நடவடிக்கைக்கு பசுமை தீர்ப்பாயம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது சென்னை நன்மங்கலத்தைச் சேர்ந்த மேகநாதன் என்ற வழக்கறிஞர் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அதில் போரூர் ஏரியில் பொதுப்பணித்துறை மண்ணை கொட்டி ஏரியை ஆக்கிரமித்துள்ளதாகவும் இந்த ஏரி தனியாருக்கு சொந்தமான இடம் என்பதால் இவ்வாறு செயல்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சென்னையின் குடிநீர் ஆதாரமாக இருக்கும் போரூர் ஏரியில் பொதுப்பணித்துறை மேற்கொண்டு வரும் நடவடிக்கைக்கு தீர்வு காண வேண்டும் மேலும் கொட்டப்பட்ட மணலை அள்ளி தூர்வார வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார் இன்று இந்த மனு நீதிபதி ஜோதிமணி மற்றும் உறுப்பினர் நாகநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது மனுவை விசாரித்த நீதிபதி ஜோதிமணி தலைமையிலான அமர்வு பொதுப்பணித்துறை மண்ணை கொட்டிய நடவடிக்கைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது மேலும் இது தொடர்பாக பொதுப்பணித்துறை இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது